வணக்கம் நண்பர்களே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குற செடியோட பேர் வந்து அவரை செடி அவரையில் ரெண்டு வகையான வகைகள் இருக்குங்க ஒன்று வந்து செடியில் காக்கிறது அதாவது குற்று அவரை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பந்தல் அவரை இந்த குற்று அவரைங்கிறது ஆண்டு முழுவதுமே நூற்றி இருபது நாட்கள் வந்து பயிரிடலாம் இந்த பந்தல் அவரைன்னு சொல்கிறது ரகத்தை வந்து ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் மாதங்களில் இரநூத்தி நாற்பது வர் நாள் வரைக்கும் சாகுபடி செய்யலாங்க இது நல்ல வடிகால் வசதியுள்ள வண்டல் மண் இருக்கிற இடத்துல இந்த அவரை செடியை வச்சோன்னா நல்லா அவரை காய் காய்க்கும் பொதுவாக மனிதன் முதல் முதலாக பயிரிட்ட தாவரங்களில் இந்த அவரை செடியும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து கிரீஸ் ரோம் இந்த மாதிரி இடத்துல உள்ள மக்கள் வந்து அந்த காலத்திலேயே இதை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டதாகவும் இது பழைய காலத்து பயிரிடப்பட்ட ஒரு செடியாகவும் சொல்கிறாங்கங்க கோடைக்காலில் இடத்துல பயிராகப்படுற இந்த அவரைக்காய் வந்து சீசன் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் நல்லா காய்க்குங்க அதை காய வச்சு குளிர்காலத்தையும் பயன்படுத்துவாங்க ஒரு அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது விதைகள் வரை இருக்குங்க கிட்னி வடிவத்தில் இருக்கிறோம் இந்த அவரைக்காய் விதை ஒவ்வொரு விதையும் மேற்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சு போல் கொஞ்சம் மென்மையாக இருக்கும் அவரைக்காய் வந்து ஒரு சுவையான உணவு மட்டும் இல்லைங்க அதில் வந்து நிறைய மருத்துவ தன்மைகள் இருக்குது அதை பற்றி நமக்கு தெரியலைங்க இதில் நிறைய புரத சத்து இருக்குது கொழுப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது தேவையான கனிம சத்துக்களும் விட்டமின்களும் இந்த அவரையில் அதிகமாக இருக்குங்க அவரைங்கிறது பொதுவாக ரெண்டு புற வெடிக்கனி அதாவது இது வந்து ஒரு பேப்பேசி குடும்பத்தை வகையை சேர்ந்த ஒரு தாவரங்க இது நல்லா நீண்டு வளர ஒரு சுற்று கொடி மாதிரிய தன்மை உண்டது இந்த காயை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப சத்துள்ளதாகவும் இருக்கும் இதில் புரத சத்து அதிகமாகவே இருக்கும் ஒரு அவர காய் பார்த்திங்கன்னா அதில் அதோடய இடையில் பார்த்திங்கன்னா சுமார் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து புரத சத்து இருக்குங்க இதில் நார் பொருளும் அதிகமாக காணப்படும் இந்த கொடியில் பார்த்திங்கன்னா வெளிர் நீல நிறம் அல்லது வெந்நிற பூக்களாக பூக்கள் இருக்கும் இதில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது அதாவது பட்ட அவரை கோழி அவரை பட்டை சிகப்பு அவரை நெட்டு சிகப்பு அவரை அவரை இது மாதிரி நிறைய வ ரகங்கள் இருக்குங்க இதை வந்து ஒரு ஏக்கருக்கு பயிர் செய்யணும் அப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு கிலோ அவரை விதை வேணுங்க அதே மாதிரி செடி அவரைக்கு எவ்வளோன்னா எட்டு கிலோ விதை ஒரு ஏக்கருக்கு பயிரிட தேவைப்படும் விதையோட அளவுங்க இந்த அவரைக்காய் இதை நீங்கள் பார்த்துட்டுருக்குது அவரை செடி இதுலேருந்து வர அவரை வந்து நிறைய பயன்கள் இருக்குது அதாவது அவரை பிஞ்ச வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம சாப்பிட்ற சாப்பிடல சேர்த்துக்கிட்டோன்னா உடல் ஆரோக்கியம் பெறும் பித்தம் குறையும் அது மட்டும் இல்லாமல் அவரை பிஞ்சில் கொஞ்சம் தோற்பு சுவை இருக்கிறதுனால இது வந்து ரத்தத்தை சுத்தகரிக்கும் இரத்த நாளங்களில் அதிகப்படியாக சேர்கிற கொழுப்புகளையும் குறைக்கும் எனவே தான் இதனை வந்து ரத்த அழுத்தம் இதய நோய் பதவிக்குலாம் அன்றாடம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது சக்கரை நோயில் பாதிக்கப்பட்டவங்க தினமும் அவரைக்காயை சாப்பிட்றதுனால நீரிழிவு நோயால் உண்டாகிற மயக்கம் தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து சரி பண்ணலாம் சில பேருக்கு மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் அதாவது வயிற்றில் உணவை செரிக்கிற செரிப்பதற்கு இருக்கிற செரிமான அமிலங்களோட சமநிலை சீர்காடு கேடுவதனால சாப்பிட்ற பொருள் வந்து சரியான செரிமான பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த அவரைக்காயை வந்து டெய்லி உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா அதாவது பொரியலாகவோ இல்லை கூட்டாகவோ சேர்த்துட்டு வந்தோன்னா இந்த மலை பிரச்சனை செரிமான பிரச்சனை இதெல்லாம் சரியாயிடுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க